அடித்து சொல்கிற இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. என்ன மாதிரி குட்டீஸ் வச்சுருக்க மாம்ஸ்க்கு வீக்கெண்டாக இருக்கட்டும், வீக் டேஸாக இருக்கட்டும், குட்டீஸ் எப்படி ஃபுட்டில் என்கேஜாக வச்சுக்கிறதுன்ற பிரச்சனை இருக்க தான் செய்யும். வீக் டேஸ்க்கு வந்து எப்படி வீக்கெண்ட்லேயே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட் வந்து குட்டீஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் இருக்கும். நிறைய ப்ரீ ப்ரிப்ரேஷன், ஒரு சில டிப்ஸ், ஒரு சில ரெசிபீஸ்லாம் இந்த வ்ளாகில் உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு என்கேஜிங்கான வ்ளாகாக தான் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீக் டேஸ்க்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், வீக்கெண்டுக்கான சில ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரைடே ஈவினிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பசங்க எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க வீக்கெண்ட் ஆகிட்டா. ஸோ அதனால் அவங்களுக்காக சாட்டர்டே ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ப்ரௌனி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கேக் ஓரளவுக்கு பேக் பண்ண தெரியும். நான் வந்து அவன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அவன் ரெசிபீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவன் வாங்கினதுக்கப்புறம் அந்தளவுக்கு கேக் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ ப்ரௌனி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறேன். டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, டார்க் சாக்லேட் ஒரு 50 கிராம் எடுக்கிறோம்னா பட்டர் வந்து அதில் பாதி 25 கிராம் எடுத்துக்கணும். 60 கிராம் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்து இதை சளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து டபுள் பாயில் மெத்தடில் நான் உருக்கி கொஞ்சம் ஆற விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். சாக்லேட்டில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் பசங்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, இது கூடவே எந்த அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பொடிச்ச சக்கரை எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 60 கிராம் அளவுக்கு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கில் பீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஃப்ளஃபியாக பீட் பண்ணக்கூடாது, நார்மலான கேக் செய்யணுமே, ஓரளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூடவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் சேர்த்து நல்லா ஒரு 30-40 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பபுள்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சு நல்லா நான் அடிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அடித்து கொடுத்ததுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தான் இருக்குன்னு ஒட்டுக்க சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி க்ரீமியாக ஷைனிங்காக இருக்குன்னு இந்த அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். யூடியூப்பில் தான் ப்ரௌனி ரெசிபி நிறையா நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அளவுகள் எடுத்துக்கிட்டேன், அது பார்த்தது போதும். ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரௌனி ரெசிபிஸ் போட்டிருந்தாங்க, அதில் எனக்கு இது கொஞ்சம் டெம்டாச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி மில்க் வாங்கிட்டு அதை கட் பண்ணி ஃபுல்லாக மேலே வச்சாச்சு. ஏன்னா டெய்ரி மில்க் வந்து ஒரு மில்க் காம்பவுண்ட் தானே. ஸோ இந்த டார்க் சாக்லேட்டோட இந்த மில்க் காம்பவுண்டோட சேர்த்து பேக் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அவனில் வந்து இடம் இருக்குது அப்படின்ட்டு மஃபின்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் உள்ளே வந்து டெய்ரி மில்க் வச்சுட்டு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் சாக்லேட் பேட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த லாவா கேக் மாதிரி மஃபின்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். செவனில் வந்து 180°C 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டால் ரெண்டுமே கரெக்டாக ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கீழே வந்து உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கனாலும் ப்ரௌனி கேக் ரெண்டுமே ரெடி ஆயிரும். பசங்க காலையில் எந்திரிக்கிறப்பே நல்ல ஒரு சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர் ஸ்மெல் அடிச்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ப்ரௌனி வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்து செம்ம ஃபஜ்ஜியாக சூப்பராக பேக் ஆகிடுச்சுங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக ப்ரௌனி வந்திருக்குன்ட்டு. சார் சாப்பிட்டு சார், நல்லா இருக்கானே, எப்படி இருக்கு? ஸோ இந்த சாக்லேட் மஃபின்ஸுமே சூப்பராக பேக் ஆகிருந்துச்சு. நடுவில் அப்படியே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்குமே ஸ்நாக்ஸ்க்கு இதே நான் கொடுத்துக்கிருவேன். ஸோ 2 நாளைக்கு எனக்கு வீக்கெண்டில் வந்து ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா வேணுங்கிறப்ப அவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேஸ்க்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் செய்ய போகிறோம். ஸோ பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலுமே ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்குமான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து வீக்கெண்ட் எப்பயும் ப்ரௌன் ரெட் கொஞ்சம் மீந்திருந்துச்சு. ஸோ ஓரங்களை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து குறை குறைப்பான பவுடர் கோர்ஸ் பவுடர்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கு பேனில் பார்க்குறப்பே தெரியும் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டுது. ஸோ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா இது மாதிரி உதிரிய ரவரவையாக ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3-6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. ஸோ வேணுங்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச ரெசிபீஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஒவ்வொரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் கூட அதோட ரெசிபீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிற அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு கேரட்டை ஃபைனாக வந்து துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 30-40 கிராம் அளவுக்கு பன்னீருமே ஃபைனாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டிட்டு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி டிஸ்க் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சிலிண்டர்கல் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். சூப்பர் சிலரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா, இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான மாவுப்பதத்தை கலந்து எடுத்துக்கணும். இப்போ ரெடி பண்ண கட்லெட்டை இந்த தண்ணியில் முக்கிட்டு ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெடி பண்ண கட்லெட் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா பொரித்தோம்னா பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து இந்த கட்லெட்டோட ஒட்டி பிடிச்சி இருக்கும். நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன். டீப் ஃப்ரைலாம் பண்ணல, கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணும்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் செய்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த கட்லெட்டை சேர்த்து ரெண்டு பக்கமே பக்கத்துலேயே இருந்து திருப்பி போட்டு நல்லா பொன்னீர மகர் வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கட்லெட் ஹெல்தியான வெர்ஷனில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாரிஃபா இருக்கட்டும், மஹினா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சின்ன பிள்ளையிலேருந்து இட்லி தோசைக்கெலாம் சாம்பார் விட இந்த குருமா மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். முட்டைக்குழம்பு அப்புறம் வெஜிடபிள் குருமா அதெல்லாம் அதுக்கு எப்போயுமே ஒரு மசாலா அரைச்சி சேர்ப்பேன். அது கொஞ்ச நாளாக விட்டாச்சு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு. அது அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, 4-5 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, இது கூடவே 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட ஒரு கல்பாசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2 காஞ்ச மிளகாய், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கல்லுப்பு எப்போயுமே வீட்டில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், வண்டு பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு குட்டி டிப் தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 டேஸ் வரும். நான் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறேன். எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுதாக இருக்கட்டும், இந்த மசாலா இருக்கட்டும், ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சமையலுக்குமே சேர்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கி கறியெல்லாம் வேக வச்சதை சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்செடுத்த இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் முட்டைக்குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரியான நான்வெஜ் அண்ட் வெஜ் கிரேவிஸ் எல்லாத்துக்குமே சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து குட்டீஸ்க்கு நம்ம அரிசி புட்டு, அவல் புட்டு தான் கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கட்டுமேனு உளுந்து புட்டு ட்ரை பண்ணலான்ட்டு சரியாக 1 கப் 200 கிராம் அளவுக்கு உளுந்த ட்ரையான பேனில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு புளுங்கரசி, இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். பொறி அரிசிக்கெலாம் நம்ம அரிசி வறுப்போம் பாருங்கள், அந்த பதம் வர வரைக்கும் அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம ஆற விட்டுக்கணும். கொஞ்சமாக சூடு கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ரவை பதத்தை கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நார்மல் ரவையை விட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி தொட்டிங்கன்னா கையில் வந்து திரு திருன்னு ஒட்டணும், அந்த பதத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாங் ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 2 பேட்சை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு வரும். வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லாட்டி 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து இந்த புட்டு எடுத்துக்கிறோம். சூப்பராக இருக்கும். அரிசி புட்டு சாப்பிட்டே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பல்காக கூட நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்கும் இது கிடையாது. நான் சொன்னமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். தேவையான புட்டுமா ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசி மாவு கலந்தெடுக்கிறமே கலந்தெடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உளுந்து ஸ்மெல் வந்து அடிக்காது. நல்லா அந்த தேங்காய் பூவோட மிக்ஸ் ஆகி சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். நார்மலாக எப்படி புட்டு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 1-8 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேக வச்சிங்கன்னா ஹார்டாக இருக்கும், சாஃப்ட்டு வந்து சாஃப்ட்டாக இருக்காது. எங்கள் ஊர் சைட்லலாம் உளுந்து புட்டு வந்து உளுந்தும் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி இட்லி மாதிரி ஊற்றிட்டு உதுத்து விட்டு சாப்பிடுவோம். அதை விட இதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எங்கள் பாட்டி வந்து செஞ்சு கொடுப்பாங்க, கிரைண்டரில் அரைச்சி செஞ்சாங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் ஒரு தூக்குச்சட்டி கொடுத்து விட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
நாங்கள் ஊருக்கு போயிட்டாலே அந்த புட்டா வச்சு கண்டிப்பாக கொடுத்து விட்டுருவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து புட்டு கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டென்ஷனே இல்லாமல் லஞ்ச் ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி 4 எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸில் நல்ல பழமாக இருக்கணும். கொஞ்சம் புளிப்பு இருக்கமே தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அப்படி இல்லாட்டி கடலெண்ணெய் எதனால சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தேங்காயையும் கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் இந்த கலருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா வத்தி வர்றதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வத்தி வந்துருச்சுன்னு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏச்சேஜான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்ட் இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வீக் டேஸில் ஈஸியான சாதம் நம்ம கிளறி கொடுத்துடலாம். ஸோ இந்த தொக்கு ரெசிபி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். என் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் புளி சாதம் ரெண்டுமே பிடிக்காது. தக்காளி சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் பிரியாணி தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து மண்டே லஞ்ச் பாக்ஸ்க்காக ரைஸ் வந்து சூடாக வேக வச்சு வச்சுருந்து அது கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் ரைஸ் வேக வைக்கிறப்ப உப்பு கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸ் சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக அந்த பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக இருக்காதுன்றதுனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மேஜிக் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணுறப்ப சேர்த்து பாருங்கள், அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி தொக்கு ஃப்ரிட்ஜில், அது எப்பயுமே ஒரு 1/2 hour பிஃபோர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 30-40 செகண்ட் மட்டும் இந்த மசாலா பொருட்களோட வதங்கி வந்தால் போதும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சிருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டா கம்மனு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும், எப்பெல்லாம் டெம்ட் ஆகுதோ தக்காளி சாதம் சாப்பிடணும் அப்போல்லாம் சட்டுன்னு ரெடி பண்ணி ஈஸியாக சாப்பிட்டுலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணுறீங்கனாலும் சரி, தக்காளி தொக்கு புளி தொக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரைஸை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொக்கு ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து மல்லி தொக்கு, தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி தொக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷைடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக அது மட்டும் வீட்டில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மண்டே லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான தக்காளி சாதம், இது கூடவே கொஞ்சமாக கர்ட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்காக. ஸோ அதையும் கொஞ்சமாக பேக் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பேக் பண்ணிவிட்டேன். மொத்தமாக எனக்கு இந்த லஞ்ச் ரெசிபிஸே கிட்டத்தட்ட 1/2 hour அதிகம் தான், அதுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்களேன்ட்டு முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா அவல் புட்டுக்கு தேவையான மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தாங்க. வெள்ளை எவ்வளோ சிகப்பு எவ்வளோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பல்காக ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா லைட்டாக வந்து ட்ரையாக பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் செய்து குறைப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 வீக் கிட்ட தான் ஸ்டோர் பண்ண போகிறேன்ட்டு அப்படியே போட்டுட்டு குறைப்பாக அரைச்சி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் அது இது தாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இது வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை நான் செய்வேன். நம்ம தேவையான அளவுக்கு இந்த அவுல்பட்டு மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து சரியாக 1 கப் கிட்டே எடுத்துக்கிட்டேன். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:00 to 3:30 வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் கேட்பாங்க. சில நாள் வந்து கேட்க மாட்டாங்க, நார்மலாக பிஸ்கட் அண்ட் பால் கொடுத்துருவேன். ஸோ கேட்குறப்பலாம் நான் வந்து அவுல்பட்டு அப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறது. நான் 1 கப் அளவுக்கு அவுல்பட்டு மிக்சர், இது கூட கொஞ்சமாக உப்பு, வெதுவெதுப்பான தண்ணீர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தண்ணீர், வெதுவெதுன்னு 1 கப் அவுல்பட்டு மிக்சருக்கு 1 கப் தண்ணீர் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஊறி வந்ததுக்கப்புறமா இது கூடவே தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை சக்கரை தான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன்னா போதும். ரெண்டு பேருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி புட்டு மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த வளாகில் கொடுத்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணுறேன்.